இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து வேர்ட் ப்ளஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க உங்களுடைய டொமெயினில் நீங்கள் வந்து வேர்ட் ப்ளஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ப்ளஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துருங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து முதல்ல நீங்கள் என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்க பார்க்கப்பறம் வீடியோ வந்து செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓவரலாக வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துறோம் ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் வந்து இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் இருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் தென் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் உடைய ஹோம் பேஜ் வந்து செட்டப் பண்ணிக்கலாம் ஸோ விவியூர் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உடைய சைட்டோட ஹோம் பேஜ் ஸோ இந்த லிங்க் உங்களுடைய சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் புரியுதுங்களா ஸோ அந்த ஆப்ஷனு தென் விஜெட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் மெனுஸ் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸை வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இது எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்குறாங்க தென் இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் தான் ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபிள்யூபி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடைய காண்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேமெண்ட் ஃபார்ம் சர்வே இது இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் பட் இது நம்மளுக்கு தேவையில்லை குயிக் ட்ராஃப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து எழுத போகிறீங்க ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா ஸோ அதோடைய டைட்டிலும் அண்ட் அதை பற்றி ஒரு சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சு இங்கே சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறப்ப இந்த இடத்துல அந்த ஒரு குறிப்பு மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் புரியுதுங்களா ஸோ இப்போ எப்படி நீங்கள் வந்து நோட்பேட்டில் எப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டேஷ் போர்டில் அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வேர்பஸ்சில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதை பற்றி டீட்டெயிலாகி வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் சைட் ஹெல்த் டி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் இல்லாமல் இந்த இடத்துல வந்து காட்டும் தென் அட்டைய க்ளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்க எத்தனை பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அது எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து காட்டும் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க அது எத்தனை வியூஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் வந்து காட்டும் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்ட் கமெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக உடைய போஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன கமெண்ட் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இல்லாமல் இங்கே வந்து காட்டும் புரியுதுங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த மெயின் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோம் அப்டேட் அப்படினா உங்களுக்கு வந்து இந்த வேட் ப்ரஸ்ஸோட அடுத்தடுத்த வருஷன் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் இந்த மாதிரி வந்து அப்டேட் கோர் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ப்ரெஸ் வந்து அடுத்து அப்டேட் பண்ணாங்கன்னா அதோடைய டீடைல் இல்லாமல் இந்த இடத்துல வந்து காட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது கேட்டகரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது டேக் வந்து கிரியேட் பண்ணுறது இந்த விஷயங்கள் இல்லாமல் இங்கே பண்ணிக்கலாம் ஸோ மீடியா ஸோ மீடியா மேக்ஸிமம் வந்து தேவைப்படாது டேரெக்டாக நீங்கள் போஸ்ட்லேயே வந்து நீங்கள் மீடியா வந்து இது பண்ணிக்கலாம் அண்ட் பேஜஸ் கிரியேட் பண்ணுறது இங்கே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் கமெண்ட்ஸ் என்ன உடைய பிளாக் போஸ்ட்டில் வந்து என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல் தென் டபிள்யூபி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளக்கின் தான் பட் வேறு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் வேறு நிறையா பிளக்கின் இருக்குது இந்த மாதிரி காண்டாக்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் நம்ம அடுத்த அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் அப்பியரன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த செக்ஷன் தான் ஸோ நீங்கள் அந்த நியூவாக தீம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா தீம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை டிஃபால்ட்டாக வந்து வேர்ட் ப்ரஸ்ட்டுலேயும் உங்களுக்கு வந்து நிறையா தீம் இருக்கும் அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து பிளக்கின்னு ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் பிளக் இன் என்னென்ன ப்ளக்கின்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க தன் நியூவாக வந்து பிளக்கின் வந்து நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஸோ இந்த யூசர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வந்து வேறு ஒரு யூஸரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மினாகவும் போட்டுக்கலாம் ஆத்தரவும் போட்டுக்கலாம் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க தென் டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் டூல்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸோ அது கொடுத்துருப்பாங்க தென் கடைசியாக வந்து பார்த்திங்கனா செட்டிங்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரைட்டிங் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் தான் புரியுதுங்களா பெரும்பாலிங்ஸ் ப்ரைவேசி இது எல்லாமே ஸோ இது வந்து ஒரு பிளக்கின்னு உடைய சைட்டை வந்து ஸ்பீடை ஸ்பீட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பிளக்கின் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது கொலாப்ஸ் மெனு அப்படின்னா ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த மெனுஸ் எல்லாமே ஹிட் ஆயிரும் ஸோ அதை நீங்கள் க்ளிக் மறுபடியும் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியூ இருக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்கிட்ட இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மெனு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது புரியுதுங்களா ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போங்க ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டேட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்க டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடிசி ப்ளஸ் ஜீரோ அப்படின்றருக்கும் நீங்க வந்து இதில் நீ எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட டைம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏசியாக வந்துடுங்க ஸோ ஏசியா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஏசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ கே ஓஎல் கே ஸோ ஓகே கொல்கத்தா இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிங்க இதை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்தியன் டைம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு வந்து காமிக்குது ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் மாற்றிக்கிங்க ஸோ மாற்றிட்டு நீங்கள் வந்து சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருங்க பார்த்தீங்களா ஸோ அகெயின் வந்து இப்போ நம்ம இந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அகெயின் வந்து லோனிங் ஆகும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் டைம் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து காமிக்குது ஸோ டேட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மாற்றி வச்சு பிடிக்குங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளாக் உள்ள இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் வந்து மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து கரெக்டாக இது பண்ணிடுங்க நீங்கள் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த டேட் மாற்றினீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து முன்னாடி போட்ட போஸ்ட் வந்து பின்னாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொலாப்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்டர் பிரகாரம் இருக்காது பார்த்தீங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து ஃபஸ்ட்டு இந்த டேட்டை போய் நீங்கள் மாற்றிடுங்க ஸோ இந்த செட்டிங்ஸில் இதுதான் நீங்கள் வந்து முதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டு வந்து எப்படி தெரியணும் அப்படின்னா அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் க்ரியேட் பண்ணும்போது உடைய டொமைன் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் தான் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பீங்க பட் இங்கே நீங்கள் வேர்ட் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டபுள் டாட் டபுள் ஸ்லாஷ் போட்டு வெப்போஸ்ட் டாட் எக்ஸ் ஒய் ஜெட் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டப்ள்யூ டப்ளியூட்யூ டாட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கிங்க இதை ஏன் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள்யூ 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 டாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து உடைய வெப்சைட்டு விசிட் பண்ணும்போது அவர் வந்து நிறைய பேஜஸ் வந்து பார்க்கறாரு அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரோசர்ல வந்து குக்கீஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த டபிள்யூ 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 டாட் நீங்கள் போட்டால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும் இந்த குக்கீஸ் ஏன் அவருடைய ப்ரௌசரில் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு யூசர் வந்து அவருடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணி நிறைய பேஜஸ் வந்து பார்க்கறாரு அப்படின்னா அவருடைய குக்கீஸ் எல்லாமே அவருடைய ப்ரௌசர்ல வந்து ஸ்டோர் ஆயிரும் அவர் வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து லோடிங் ஆகும் புரியுதுங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் இருந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது இந்த குக்கீஸ் தான் புரியுதுங்களா ஸோ ஏற்கனவே விசிட் பண்ண பேஜஸோட குக்கீஸ் எல்லாமே அவருடைய ப்ரௌசரில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ அகெயின் வந்து அதே யூசர் வந்து அந்த பேஜஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து காட்டும் புரியுதுங்களா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து அந்த பேஜஸ் வந்து நியூவாக ஆகிட்டு உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும்ுங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நீங்கள் ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யூசரோட ப்ரௌசர்ல உங்களுடைய வெப்சைட்டு சம்மந்தமான குக்கீஸ் எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் ஆகும் அதன் மூலியமாக அவர் ரீவிசிட் பண்ணும்போது இந்த குக்கீஸ் மூலியமா அந்த லோடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஸ்பீடாக வந்து இருக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த ரீசனுக்காக இந்த டபிள்யூ டப்ளியூ டாட் நம்ம வந்து ஆட் பண்ணுறது ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் ஸ்லாஷ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ அப்படின்னு போட்டு கடைசியில் ஒரு டாட் வச்சிருங்க ஸோ ரெண்டு இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும் வேர்ட் ப்ஸ் அட்ரஸ்லேயும் பண்ணணும் அதே மாதிரி சைட் அட்ரஸ்லேயும் நீங்கள் மாதிரி பண்ணணும் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன் போட்டு ஒரு டாட் வச்சுருங்க ஸோ வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் வந்து கொடுத்துருங்க ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜஸில் தான் நீ வந்து ரெண்டுமே வந்து பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் அவுட் ஆகும் புரியுதுங்களா ஸோ அகெயின் வந்து உங்களுடைய அட்மின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து சைன் இன் வந்து பண்ணணும் புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது யூஆர்எல் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டப்ளூ டப்ளியூ டப்ளியூ டாட் நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்கன்னா அது போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆகும் ஆட்டோமெட்டிக்காக ஸோ அகெயின் போயிட்டு நம்ம வந்து செட்டிங்ஸை போய் நம்ம செக் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ செக் பண்ணிடோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளியூ டப்ளியூ டாட் வந்து ஆட் ஆயிடுச்சு ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிடுங்க ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண உடனே ப்ளஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுடைய டைம் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் வந்து ஆட் பண்ணிருங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ நம்ம சேனலில் வந்து சஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ வேட்ப்ளஸ் சம்பந்தமான ஏடிஜெட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்